என்ன முரளி இது ஏதோ பேசுற மணி இப்ப உனக்கு யாரு 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது அண்ணா நீ நியூஸ் சரியா பாக்கலையா அண்ணா அப்பாக்கு 20 லட்சம் தராங்க 20ல பாதியை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன மணி பண்றது 20ல பாதினா 10 தானே மச்சான் உனக்கு 1000 கஷ்டம் இருக்குண்ணா ஆனா இப்போ அப்ப இருந்திருந்தா இப்படி தானே பண்ணிருப்பாரு உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல உனக்கு ஒரு சைக்கிள் எனக்கு ஒரு சைக்கிள் உனக்கு ஒரு டிரஸ் எனக்கு ஒரு டிரஸ் இப்போ நம்ம அப்படி தானே இருக்கணும் நல்ல விவரமா பேசுற மணி நீ 20 வயசுல இருந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டி நிக்கிறேன் என்னதான் இருந்தாலும் 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு வீட்டுக்கு போனவ தானே நீ ஏன் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது நீ ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சானா என்னென்ன பண்றது ஆமா நான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் என் வாய்க்குள்ளேயே கொட்டிக்கிறேன் பாரு இந்த குடும்பத்துக்காக தானே எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன் மணி உன் கல்யாணத்தை கூட எந்த குறையும் இல்லாம அண்ணா நல்லா தானே பண்ணாரு நீ நல்லா சொல்லு நீ பேசாத இது உங்க வீட்டு காசு இல்ல ஏய் யாருகிட்ட என்ன பேசுதுன்னு இது மச்சான் அப்புறம் மணி எதுக்கு இப்ப தேவையில்லாம என் கல்யாணம் கதை எல்லாம் இழுக்கிறாங்க சரி மணி இப்ப முடிவ நீ என்னதான் சொல்ற அதான் சொல்லிட்டேனே ஆளுக்கு 10 10 சமமா பிரி ஆளுக்கு 10 சமமா நல்ல பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க எந்த நேரத்துல என்ன பேசலாம் தெரியும் சரி என்ன பண்ற 10 லட்சம் எடுத்துக்கோ 10 லட்சம் எடுத்துக்கோ ஆனா அத்தையை கூட்டு போய் நான் அவனோட மெடிக்கல் செலவு மாத்திரை செலவு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ என்ன பேசுற நீ நீ வா மணி அம்மா சாவனா எப்படி எடுத்தா உனக்கு தெரியல எப்படி எடுத்த அதே மாதிரி நீ இப்ப அப்பா சாவ எடுக்கற என்ன மச்சான் இப்பலாம் பேசிட்டு அப்பா சாவ நாளைக்கு நீ நல்லா எடுக்கற எல்லாத்தையும் எடுத்துக்கோ குடும்பமா குடும்பமா ஏ மணி விடுறி அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா கேட்டு சும்மா இருக்க சொல்றியா இதுக்கு தேவ இல்லமா வாய் விடு 10 ரூபாய் கேப்பா தூக்கி குத்திட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா அதுக்கு அத்தைய கூட்டு போன்னு சொல்லுவியா மணி உனக்கு புரியலையா அத்தையோட நிலைமை உனக்கு தெரியாது அத்தை நம்ம கூட கூட்டு போக முடியுமா யார் வச்சு சமாளிக்கிறது ஒரு தோல் அத்தை என்ன பண்ற கக்கூஸ் போறேன் ஐயே கக்கூஸ் இங்க இல்ல கக்கூஸ் அங்க இருக்கு வா அங்க மாத்திட்டீங்களா ஆமாமா அங்க தான் மாத்திட்டாங்க போங்க அத்தையோட மாத்திரை செலவு எவ்வளவு ஆகுது டாக்டர் செலவு எவ்வளவு ஆகுது தெரியட்டும் அப்பதான் அப்பதானே அத்தையை பாத்துக்கிற செலவு எவ்வளவு கஷ்டம் தெரியும் அவளுக்கு கட்டிக்கிட்டு என்னடி சும்மா சும்மா எப்ப தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணி பேசிட்டு இருக்க சும்மா மறந்து போச்சுங்கிற நிதானமா பேசு நான் இதை கம்மியா வாங்கணும் அத்தையை நம்ம கூட கூட்டு போன என்ன பிரச்சனை தெரியாது உனக்கு பாத்துக்க முடியுமா சரி எவ்வளவு கேட்கலாம் இல்ல அப்பா அப்படி பேசி பழகு அத்தைக்கு மாசம் மாசம் பென்ஷன் பண்ண வருதுல்ல ஆமா இவ்வளவு நாள் யார் வாங்கிட்டு இருந்தா மாமா தானே வாங்கிட்டு இருந்தாரு ஆமா இப்ப நமக்கு அந்த காசு வந்துச்சுனா மாசம் மாசம் வெட்டி செலவு காச்சுல அதை யோசிக்காம நீ பாட்டுக்கு ஒரு 7 ரூபா கேளு 7ஆ 7 10மா பத்தாதான் அவன் தந்துருவானா கேட்ட உடனே கேட்டு பாப்போம் இங்க பாரு அத்தையெல்லாம் ஒன்னு கூட்டு போவேணா நம்மளே பாத்துக்கலாம் நீ ஏதாவது அவள்கிட்ட நீ ஏதோ அவள்கிட்ட கோபப்படாம சமாதானமா பேசு போ அவன் வருவான் போ அமைதியா பேசு மரியாதை வேணாம் அன்னிங்கிற மரியாதை பெரியவங்கிட்ட எப்படியா பேசுவாங்க மரியாதை சரியா மணி அத்தை என்ன சொல்லிட்டு போகுது அத்தை கொண்டு இல்ல கக்கூஸ் போது மச்சா சரி விடு மச்சா ஏதாவது தெரியாம பேசிட்டா இல்ல முரளி எதா இருந்தாலும் ஒரு வியவஸ்தை வேணாம் பேசுறதுக்கு அவனுக்கு ஆயத்திட்டு கஷ்டம் இருக்குது அதான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது புரியாம இல்லைன்னா ஒரு 7 லட்சம் கொடுன மணி உனக்கு என் கஷ்டம் புரிஞ்ச மாதிரியே தெரியல மணி எனக்கு என் கழுத்துருக்கி இருக்கு மணி பிரச்சனை எனக்கு சரி மணி 3 லட்சம் எடுத்துக்க மணி 3 லட்சமா ஏங்க 3 லட்சம் பத்தாதுதான் தருவாப்புல கேளு கேளு 3 லட்சம் என்ன சரி ஒரு 6 லட்சம் கொடுண்ணி நான் சொல்றது உங்களுக்கு புரிதா என்னன்னு தெரியல 6 லட்சம் எப்படி என்ன மச்சா எல்லாத்துக்கும் அப்புறம் என்ன முரளி பேசுற மணி பார்த்திக்கு கொஞ்ச நாள்ல தெரிய வந்துடும் அப்புறம் அவனுக்கு வேற காசு தரணும்ல
அவன்தான் கடை வச்சிட்டு நல்லா தான் இருக்கிறான் அவன். ஆமா. ஆ அதுக்காக காசு தராம ஏன் போவீங்க? காசு கொடுத்தானே அவனோ? இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தர வேண்டியது. ஏன் மணி அப்படி? முஞ்சை முஞ்சை அப்படி வச்சுக்காத மணி. ஐயோ சரி மணி மணி இங்க பாரு 4 லட்சம் வச்சுக்கோ போ வச்சுக்கோ சந்தோஷமா இருப்போ. 4 லட்சமா? என்ன பண்றது அவ்வளவுதான் தரோம். 4 லட்சம் எல்லாம் என்னன்னு? 4 லட்சம் மணி அப்பா உனக்கு நிறைய செய்வேன் சொன்னியே அது இவ்வளவுதானப்பா? பாவம்.